friends. Sila poigal vellave, pala unmai sollave, onraga kai kottu vaandu kattala. Bom bom bommi, bommi and friends. Nadpu enbadu vilai madippatrathu. Takku rambo maya, yippen Boris. Nadpal kooduvo. Bommy and friends. Bommy and friends. எனக்கு என்னவோ இந்த பிளான் வொர்க் அவுட் ஆகும் தெரியல. டேய், நீ வேற சும்மா இருடா. ஆதி, ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம்டா. வெயிட் பண்ண வரேன். இந்த டஸ்ட்பினை இங்கே வைக்கிறேன். இந்த துணியை உங்கள் கையில் போட்டுட்டு ஒவ்வொருத்தரும் அந்த டஸ்ட்பினில் உதறணும். ஓகேவா? ஓகே. ஓகே ஆதி. வா வா உதறு. இந்த நீ வா. போய் டஸ்ட்பின் பாரு. பார்த்தா ஒன்னு இருக்காது. நீதான் பேக்ல எடுத்து வச்சிருக்கே, உதறவே இல்லையே, அதனால பெண் இருக்காது. ஆமா, இப்ப நீ போ. இப்ப உன் டர்ன் தான். பெண் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். டே, இங்க வா. ஹாய், என் பெண்ணு. டே பிரசாத், என் பெண்ணு கிடைச்சிருச்சுடா. Silence! All of you go to your seat. Sit here. Adi, inge va. Miss. Yes, miss. இங்க நடந்ததெல்லாம் நான் வெளியில இருந்து பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். Very good, Adi. I am really proud of you. பெண்ணை யார் எடுத்ததுன்னு தெரிஞ்சும் அவங்கள மாட்டி விட்டா அவமானப்படுவாங்கன்னு, அப்படி அவமானப்பட்டா தப்பு மேல தப்புதான் அவன் செய்வான்னு சாதுரியமா அவனை மாட்டி விடாம பெண்ணையும் கண்டுபிடிச்சிட்ட. வெல் டன் ஆதி. எல்லாரும் ஆதிக்கு கிளாப் பண்ணுங்க. கிளாஸ்லயே தானே இருந்தேன். சீக்கிரம் வா. பொம்மி கேட்ல பிரவீன் கூட வெயிட் பண்ணிட்டு இருக்கா. சீக்கிரம் வா, போலாம். நான் ரெடி தான், வா போலாம். டே ஆதி, நில்றா. ஆதி, ஆதி. என்னடா? சாரிடா. எதுக்கு? நான் தண்டா பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன். அவசரப்பட்டு உன்ன போய் நான் திருடன்னு நினைச்சிட்டேன். விடுடா. இல்லடா, ஸ்கூலை பொறுத்த மட்டும் யாருக்கும் எந்த ஏற்றத்தாழ்வும் இருக்கக்கூடாது. எல்லாரும் ஈக்குவல் தான். இருக்கிறவன் இல்லாதவங்க கிட்ட பந்தா காட்டக்கூடாதுன்னு தான் யூனிஃபார்மே வச்சிருக்காங்க. ஆனால் என்னோட காஸ்ட்லி பெண்ணை வச்சு பந்தா காட்டி ஓவரா சீன் போட்டது எவ்வளோ பெரிய தப்புன்னு நான் இன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் உன் மேலே சந்தேகப்பட்டும் கோவப்பட்டாலும் நீ அதை பெருசாகவே எடுத்துக்காம நீ என் பெண்ணு கிடைக்கிறதுக்காக நீ ஐடியாலாம் பண்ணி கடைசியில் என் பேனாவை நீ கண்டுபிடிச்சி கொடுத்துட்ட. யூஆர் ரியலி கிரேட்ரா. நீ நினச்சிருக்கலாம் எனக்கு என்ன நீ எழுந்திருக்கலாம், ஆனால் எனக்காக நீ ஹெல்ப் பண்ணல, அது பெரிய விஷயம்டா. ரொம்ப தேங்க்ஸ் ஆதி. என்னடா இது, சாதாரண விஷயம்தான். விடுடா. சரி ஆதி,
நீ கட்டுரை போட்டியில கலந்துக்க போறியாமே அப்படியா ஆமாண்டா நான் படிப்புல ஆவரேஜா இருந்தாலும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல செம்ம இன்ட்ரெஸ்ட் தெரியுமா அப்படியாடா பெஸ்ட் ஆஃப் லக்டா தேங்க்ஸ்டா ஆதி நீ என்னைக்கு கட்டுரை போட்டியில கலந்துக்குறியோ எங்க அப்பா கிட்ட கேட்டு இந்த பெண்ணை உனக்கு கொண்டு வந்து தரேன் இந்த பெண்ணை வச்சுதான் நீ கட்டுரை போட்டி எழுதுற போட்டியில ஜெயிச்சு நம்ம செக்ஷனோட மானத்தை காப்பாத்துற இதெல்லாம் எதுக்குடா நான் ஆர்டினரி பெண்ல எழுதிக்கிறேன்டா அதெல்லாம் முடியாது கண்டிப்பா நீ இந்த பெண்ல தான் எழுதுற டேய் வேணாண்டா டேய் இந்த பெண் ஸ்மூத்தா சம்ம ஃபர்ஸ்டா எழுதுண்டா எடுத்துக்கடா அது இல்லடா டேய் நீ என்னோட கிளாஸ்மேட் தானே ஆமா நம்மலாம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தானே ஆமா அப்படி நினைச்சு தானே எனக்கு ஹெல்ப் பண்ண ஆமா நான் உன்னோட உண்மையான ஃப்ரெண்ட்னு நினைச்சனா இந்த பெண்ணால தான் எழுதுவேன் சொல்லு சரின்னு சொல்லாதி ஓகேடா நான் கண்டிப்பா உன் பேனால எழுதி நம்ம செக்ஷனுக்கு பெருமை சேக்குறேன் ஓகேடா நண்பேண்டா நண்பேண்டா வாடா ரொம்ப தேங்க்ஸ் பொம்மி எல்லாம் ஒன்னால தான் நல்லபடியா முடிஞ்சது நான் என்ன ஆதி செஞ்சேன் எல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸ் தானே செஞ்சாங்க நீ முதல்ல அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லு நான் அப்பவே தேங்க்ஸ் சொல்லிட்டேன் பொம்மி ஆனா எல்லாத்துக்கும் காரணம் நீதானே நீ மட்டும் ஸ்கூலுக்கு லிப்ரோவை எடுத்துட்டு வர சொல்லாம இருந்திருந்தா நான் எடுத்துட்டு வந்திருக்க மாட்டேன்ல நீ சொன்னதுனால தானே எடுத்துட்டு வந்தேன் அதனால தானே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தை சிம்பிளா முடிச்சிட்டாங்க ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் பொம்மி விடாதி நமக்குள்ள எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் அப்பப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறது தான் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் எஸ் பொம்மி யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் சரி நீ வெயிட் பண்ணு நான் போய் அச்சோ கூட்டிட்டு வரேன் ஏய் டான்ஸே இல்ல செம்ம கலக்கு கலக்கிட்ட ஆமா இது ஒன்னால மட்டும் தான் முடியும் எவ்வளவு அழகா அந்த திருடனையும் காட்டி கொடுக்காம பெண்ணையும் கண்டுபிடிச்சிட்ட பத்தியா ஆமாமா இப்ப எப்பவுமே டாப்னு நிரூபிச்சிட்டான் நானும் போரசும் மட்டும்தான் இதுவரைக்கு பசங்க கூட போய் ஹீரோயிசம் பண்ணிட்டு இருந்தோம் இப்ப சோலோவா போய் நிரூபிச்சிட்டான் வாழ்த்துக்கள் ஏய் போங்கப்பா என்ன ஓவரா பாராட்டாதீங்க கூச்சமா இருக்கு எல்லாரும் கண்ணு வச்சிடாதீங்க அப்புறம் டாக்கோக்கு பேக்ல டோல் ஃப்ரீயான மாதிரி எனக்கும் ஆயிட போகுது ஏய் என்ன எனக்கு எப்பவாச்சும் அந்த மாதிரி டோல் ஃப்ரீயா போகும்னா அதுக்குன்னு அதை வச்சு இப்படியா கிண்டல் பண்றது ஏய் சும்மா காமெடிக்கு தான் பா சொன்னேன் இந்த இப்ப டாக்கோவு இப்படிதான் அவங்களுக்குள்ள நினைச்சா சண்டை போடுவாங்க நினைச்சா ஒண்ணு சேர்ந்துப்பாங்க அப்போ ஹீரோ டாக்கோ வில்லனா ஆமா இன்னைக்கு இவன் ஹீரோனா அவன் வில்லன் நாளைக்கு அவன் ஹீரோனா இவன் வில்லன் யார் ஹீரோ யார் வில்லனா இருந்தாலும் நம்ம எல்லாருமே குட் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆமா பொம்மியன் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஏ என்ன புருவா கையில என்னதான் வச்சிருக்க எங்க கிட்ட எல்லாம் காட்ட மாட்டியா ஆதி கிட்ட தான் காட்டுவியா அப்படி இல்ல இல்லடா சஞ்சய் உன்கிட்ட இப்ப காட்டுனேடா சர்ப்ரைஸ் போடுடா அத எல்லா ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடியும் வச்சு ஓபன் பண்ணலன்னு சொன்னேன் அதுக்காக ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டியா சரி அபூர்வா ஆதியும் வச்சுவோம் அங்க தான் இருக்காங்க அங்கேயே போய் ஓபன் பண்ணு சர்ப்ரைஸ் வச்சிருக்க என்ன ஏதாவது நாங்க சாப்பிட ஸ்பெஷலா ஸ்வீட் கொண்டு வந்திருக்கியா டேய் எப்பவுமே சாப்பாடு தானா வேற எதை பத்தியுமே யோசிக்க மாட்டியா அபூர்வா ஏதோ கிரியேட்டிவா செஞ்சு கொண்டு வந்திருக்கா அப்படியா எங்க காட்டு சூப்பரா இருக்கு அபூர்வா ஏய் குட்ரா இது என்ன கிஃப்டா கொடுத்தாங்களா இல்ல கடையில வாங்குனியா ஏய் என்னடா இப்படி கேக்குற நீ கையால செஞ்சேன்டா ஏய் சும்மா கதை விடாத இத போய் இந்த அம்மா செஞ்சாங்களாம் ஏய் ஆதி ப்ராமிஸாடா நான் தான் செஞ்சேன் நம்புடா ப்ளீஸ் ஆ நம்பிட்டேன் நம்பிட்டேன் சரி என்னது இது இது கார் காரா
இல்லைன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. என்ன மாதிரி இருக்கிறவங்கள பார்த்தா உனக்கு பாத்து மடைய மாதிரி இருக்கா? ஆமா, இந்த பொம்மை நல்ல ஸ்ட்ராங்கா இருக்குமா? ஆ, செம ஸ்ட்ராங்கா செஞ்சிருக்கேன். அம்மா, ஏன் இப்படி கேக்குற? இல்ல, கீழ போட்டா உடையமானுதான். ஓடா, நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்னு நினைச்சு உன்கிட்ட முதல்ல ஆசைய காட்ட வந்த பத்தியா என்ன சொல்லணும்? டே ஆதி, அவ எவ்வளவு ஆசையா நம்ம கிட்ட காட்ட வந்தா, அவளை இப்படி அட கடுப்பேத்தி அனுப்புவ? நல்லா இருக்கிறத நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும், ஆனா நல்லா இல்லாதத நல்லா இல்லைன்னு தானே சொல்ல முடியும். ஏனா எனக்கு போய் பேசி பழக்கமே இல்ல. ஆஹானா ஆஹா ஆஹா தான், அஹஹானா அஹஹா அஹஹா தான். போடா, உங்ககிட்ட சொல்ல வந்த பாரு. போடா, சொல்லாத. ஏய், வாடா வர. ஆதி, நீ இப்படியே எல்லாரும் நோஸ் கட் பண்ணி அம்ச்சிட்டு இருந்தீனா அப்புறம் உன் கூட விளையாட யாருமே இருக்க மாட்டாங்க. அப்புறம் நீ சோலோவா தான் ஆடணும். ஆடிட்டா போச்சு, அண்ணனோட சோலோ பெர்ஃபார்மன்ஸ பார்க்காமலே போறியே தங்கச்சி. இட்ஸ் ஓகே, எனக்கு யாரும் தேவையில்லை, நான் ஒன் மேன் ஆர்மி. என்னைக்கும் சிங்கம் சிங்கிளா தான் இருக்கும். இதே வேஸ்ட் பண்ணாம எல்லாத்தையும் சாப்பிட்டேன். ஓகே ஆதி. விக்கியா, என்னடா பொம்மி? எங்கடா பொம்மி? இப்பதான் எங்க கூட சாப்பிட்டு அவ கிளாஸ்க்கு போனா. நான் பொம்மியோட கிளாஸ்க்கு போயிட்டு தான் வந்தேன், அங்க அவளை காணுமே. அவ இப்பதான் போனா, just now. அப்படியா? சரி விக்கி, நீ எதுக்கு இப்ப பொம்மியை தேடிட்டு இருக்க? அதுவா, நம்ம ஸ்கூல்ல டிராயிங் காம்படிஷன் நடக்க இருக்குல்ல, அதுல நான் கலந்துக்கலாம்னு இருக்கேன். அப்படியா? டேய், நான் கூட கட்டுரை போட்டில கலந்துக்க போறேன். அதுக்காக தினமும் லைப்ரரிக்கு போகலாம்னு இருக்கேன். நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்து பக்காவா ப்ரிப்பேர் பண்ணி போட்டியில நான் தான் ஃபர்ஸ்ட் வரணும்னு நினைக்கிறேன். ஆமா, உனக்கு இந்த டிராயிங்லாம் வரைய தெரியுமா? ஓரளவுக்கு நல்லா வரைவேண்டா, என்கிட்ட இப்படி ஒரு திறமை இருக்குன்னு எனக்கே தெரியாது. இதை கண்டுபிடிச்சதே கவிதா மிஸ் தான். ஒரு தடவை கவிதா மிஸ் மேல இந்த கோவத்துல போர்டில் அவங்க படத்தை ஓவியமாக வரைஞ்சேன். நான் செஞ்ச தப்ப அன்னைக்கே மறந்து மன்னிச்சு அதை மனசில் வச்சுக்காம ஏதோ தமாசுக்கு என் படத்தை வரைஞ்சிருந்தாலும் உனக்குள்ள நல்ல ஓவிய திறமை இருக்குன்னு புரிய வச்சாங்க. அது மட்டும் இல்லை, என் பேரை டிராயிங் காம்படிஷனுக்கு அவங்களும் ரெஃபர் பண்ணிட்டாங்க. ஸோ மிஸ் எமனச்சிருக்க நம்பிக்கைக்காக பார்த்து இந்த போட்டியிலன்னா ஃபஸ்ட்டு வரணும். சரி, அதுக்கும் நீ பொம்மியை பார்க்கணும்னு நினைக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? ஓ, ஒருவேளை அன்னைக்கு கொடியை மாத்தி வச்சு உன்னை காப்பாத்தினாலே அதுக்காகவா? அதுக்கு இல்லடா, ஒரு தடவை பொம்மி ரெண்டு மூணு படம் வரைஞ்சிருந்தா பா, செம்ம சூப்பரா இருந்துச்சுடா. அவளுக்குள்ள செம்ம டேலண்ட்டும் நாலேஜும் இருக்குடா, அதான் நான் ஒரு நாலு படம் வரைஞ்சிருந்தேன். பாக்குறேன், நிச்சயம் அவ ஏதாவது கரெக்ஷன் சொல்லுவா. அதை மட்டும் நான் கவனிச்சு கரெக்டா ஃபாலோ பண்ணனா, தினமும் வரைஞ்சு வரைஞ்சு பிராக்டிஸ் செஞ்சு பார்த்தாலே போதும், ஓவிய போட்டியில நான் தான் ஃபர்ஸ்ட். செம்மையா இருக்குண்ணா, சூப்பரா இருக்கு. என்ன அச்சு, ஒன்னும் சொல்லிக்கிற மாதிரி இல்லையே, சின்ன குழந்தைங்க மாதிரி பழமெல்லாம் போட்டிருக்க. அப்புறம் இது என்ன, ஷார்க்கும் டைனோசரும் கட்டி பிடிச்சிட்டு இருக்கு, இது என்ன பூவா? பூ மாதிரி இல்ல, புயப்ப மாதிரி இருக்கு. ஒரு மரமும் நல்லா இல்ல பா, எல்லாம் சுமாரா இருக்கு விக்கி. ஏண்டா, நான் எவ்வளவு இன்ட்ரஸ்டா வரைஞ்சிட்டு வந்திருக்க, நீனே என்ன வச்சு காமெடி பண்ற? ஏண்டா விக்கி, படம்னா எப்படி வரையணும் தெரியுமா? அப்படி நேர்ல பாக்குற மாதிரி லைவா இருக்கணும். எங்க அத்தை பையன் இருக்கான், ஹரிஷ்னு பேரு. எப்படி வரையவான்னு தெரியுமா? அப்படியே பார்த்தா பார்த்த உடனே வரைஞ்சிடுவான், தத்ரூபமா இருக்கும்.
செம்ம சூப்பரா வரைவான்டா அவன். அவன் கூட கம்பேர் பண்ணும்போது நீ ஒரு 50% கூட இல்ல தெரியுமா? உனக்கு பிரச்சனை இல்லடா. நல்ல வேளை அவன் நம்ம ஸ்கூல்ல இல்ல. ஒருவேளை அவன் நம்ம ஸ்கூல்ல படிச்சிருந்தா இந்த டிராயிங் காம்படிஷன்ல 1st, 2nd, 3rd, 4th, 5th னு எல்லா பிரைஸையும் வாங்கிடுவான். விக்கேனா ஆதி சொல்றதெல்லாம் கண்டுக்காதீங்க. அவ சும்மா ஜாலிக்காக சொல்றான். நீங்க போய் பொம்மியை பாருங்க. தேங்க்ஸ் அச்சு. ஆதி அவங்க எவ்வளவு ஆசையா டிராயிங் வந்துட்டு வந்து காட்டுனாங்க. நல்லா என்கரேஜ் பண்ணாம இப்படி டிஸ்கரேஜ் பண்ணி அனுப்புற. அச்சு உனக்கு சைக்காலஜியே தெரியல. சுமாரா வரையறவங்க கிட்ட நல்லா இருக்குன்னு சொன்னா அவங்க அதுக்கு மேல ஹார்ட் வர்க் பண்ண மாட்டாங்க. அத சுமாரா இருக்குன்னு சொன்னாதான் நிறைய பிராக்டீஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு போவாங்க. அதுக்காக அந்த அண்ணா வாரிஷோட கம்பேர் பண்ணி நோஸ் கட் பண்ணுமா? அதெல்லாம் எனக்கு தெரியும். ஓவரா பேசாத கிளம்பு. ஏய் டாக்கோ, என்ன நீ மட்டும் சோகமா இருக்க? என்னடாச்சு சொல்லு. விஷயம் தெரியாதா உங்களுக்கு? என்னாச்சு சொல்லுப்பா. நான் சொல்லவா? சொல்லு மாயா. நாங்க எல்லாரும் சேர்ந்து டாக்கோ திட்டிட்டோம். அதான் சார் நல்லா இருக்காரு. அப்படியா? ஏன் அவனை திட்டினீங்க? அப்படி அவ என்ன செஞ்சா? என்ன செய்யலன்னு சொல்லு. யார யாரோட கம்பேர் பண்றதுன்னு தெரியாம கண்ணா பின்னானு கம்பேர் பண்றான். அப்படியா? யார யாரோட கம்பேர் பண்ணா? என்கிட்ட வந்து நீ என்னதான் ஆக்டிவா இருந்தாலும் மாயா மாதிரி பறக்க முடியுமான்னு கேக்குறான். என்கிட்ட வந்து நீ எவ்வளவுதான் ஹைட்டா பறந்தாலும் போரிஸ் மாதிரி வெயிட்ட தூக்க முடியுமான்னு கேக்குறான். அப்படியா? என்ன எல்லாரோடையும் கம்பேர் பண்றான்? எல்லாரோடையுமா? ஆமா. என்னால வேகமா நடக்க முடியாதுல? ஆமா. ஏன் கூட ஓடி வர முடியுமான்னு கேக்குறான். ஏன் டக்கோ இப்படி பண்ற? கம்பேர் பண்றது தப்பு இல்லப்பா. அப்ப நான் பண்ணதும் தப்பு இல்லல? தப்புதான். ஏன்? சம்பந்தமே இல்லாம கம்பேர் பண்ண தப்புதானே? அதுலயும் கம்பேர் பண்ணி கிண்டலும் பண்றது ரொம்ப தப்பு. எல்லார்கிட்டயும் சாரி கேளு. கேட்டா என்கிட்ட எல்லாரும் பழைய மாதிரி பேசுவாங்களா? ம், எல்லாரும் பேசுவாங்க. உண்மையா? ப்ராமிஸா? ஆமா ப்ராமிஸா. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இனி நான் சம்பந்தமே இல்லாம கம்பேர் பண்ணி பேச மாட்டேன். ஓகே ஓகே. இப்ப ஜாலியா எல்லாரும் ரவுண்ட்ஸ் பண்ணலாமா? ஓகே. கப்பலே கவுந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க. எனி ப்ராப்ளம்? நத்திங் பூமி. நீ நத்திங்னு சொல்றதுலயே சம்திங்னு தெரியுது. சொல்லு. எல்லாம் ஆதிய நினைச்சுதான். என்ன விஷயம் ஆதி?